அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். சாத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல சாதனமும் முக்கியம்தான். இந்த அபியாசத்தை புறக்கணித்து சீக்கிரமாக சமாதியை அடையும் நோக்கத்தோடு நீ உடனே தியானத்திற்கு தாண்டுவாயானால் உனக்கு வெற்றி இல்லை. ஆத்ம சாதனத்தில் தேர்ச்சியானது தாமதமாகத்தான் உண்டாகும். யோகத்தின் ஒவ்வொரு படியும் மிக மிக முக்கியமானது. அதை தாண்டியே ஆக வேண்டும். பின்புதான் உனக்கு அடுத்தபடியில் கால் வைக்க திடம் உண்டாகும். புதிய சீடர்கள் சமாதியை பற்றி விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிவதற்கு மிகுந்த ஆவலுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களை தங்களிடம் இழுப்பதற்காகவும் தங்கள் பெயர் கீர்த்தி முதலியவை பரப்புவதற்காகவும் சக்திகளை வெகு சீக்கிரமாக அடைய விரும்புகிறார்கள். கீர்த்தியை அடைய விரும்பும் அவர்தம் ஆவல் அளவிடற்கரியது. யோகமானது உலக வாழ்க்கையை சுழலும் ஆறு ஆரங்களையுடைய ஒரு சக்கரத்திற்கு உவமையாக எடுத்து காட்டுகிறது. ராகம், துவேசம், நற்குணம், தீய குணம், சுகம், துக்கம் இவைகளே அந்த ஆறு ஆரங்கள். மனிதன் விருப்பு வெறுப்புகளை பொறுத்து நற்செய்கைகளையோ தீய செய்கைகளையோ செய்கிறான். அதனால் அக்காரியங்களின் பலனாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். சுக பிராப்தி அடைந்த ஞாபகத்திலிருந்து அவனுக்கு இந்திரிய விஷயங்களில் பற்றுதல் உண்டாகிறது. அப்பற்றுதலால் அவன் சிலருக்கு நன்மையையும் சிலருக்கு தீமையையும் இழைக்கிறான். அதிலிருந்து புதிய விருப்பு வெறுப்புகள் அவன் மனத்திலிருந்து வெளிக்கிளம்புகின்றன. இவ்விதம் அச்சக்கரமானது தானாக நிற்பதற்கு எந்த ஏதுவும் இல்லாமல் சுற்றி கொண்டே போகிறது. ஆனால் யோகியானவன் அம்ச பரஞ்ஞாத சமாதியை அடைய அப்பியாசம் செய்ததன் மூலம் மேலே சொல்லிய கிளேசங்களை அழித்து இந்த சக்கரங்கள் சுழன்று கொண்டு போவதை நிறுத்தி விடுகிறான். யோகம் இடைவிடாத தியான பயிற்சி செய்வதன் வாயிலாய் உலக விஷயங்களிலிருந்து பூரணமாக விலகுவதை வற்புறுத்துகிறது. இதயத்தில் உள்ள ஆத்ம ஜோதியிலோ அல்லது உன் மனத்திற்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளிலோ தியானம் செய்ய வேண்டும் என்று யோகம் தூண்டுகின்றது. நிரந்தர தியானத்தை அபியாசம் செய்வதின் நிமித்தம் சாதாரண உலக வாழ்விலிருந்து விலக வேண்டும் என்று அதை இன்னொரு தரம் நமக்கு சொல்கிறது. உலக வாழ்க்கையை நன்றாக ஒழுங்கு செய்து கொண்ட ஒருவன் தன் வீட்டிலேயே யோகாபியாசம் செய்யலாம். கடவுள் ஞாபகமாகவே இருப்பது அல்லது கடவுளிடம் சம்பந்தம் வைத்து கொண்டிருப்பதுதான் தர்மசாஸ்திர சம்பந்தமான யோக சாதனத்தின் சிகரம். அதனால் பொய்யானதும் மோகத்தினால் உண்டானதுமான அகங்காரமானது ஒளிந்து போகிறது. பின்னர் விடுதலையின் விசேஷ உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தின் முதிர்ச்சியும் காணப்படுகின்றன. அப்பொழுது யோகியானவன் ஆத்ம சக்திகளையும் அடைகின்றான். அவன் வேறு ஒன்றினாலும் பாதிக்கப்படாததும் களப்பற்றதுமான பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான். எல்லா யோகங்களும் ஞான யோகத்தையே முடிவாக கொண்டவை. வேதாந்தம் ஒன்றுதான் யோகங்களுக்கெல்லாம் சிகரம். அதுதான் யோக ஏணியின் உச்சி. ஹடயோகமானது மற்ற யோகங்களுக்கு ஒரு படிக்கட்டு. அது முடிவை கொடுக்கக்கூடியது அன்று. ஹடயோகம் உன்னை ராஜயோகத்திற்கு அழைத்து செல்லும். ஆரம்பத்தில் கர்மாக்களையும் பிராணாயாமத்தையும் பழகி வந்த யோகி முடிவில் தியான யோகியாகவோ ராஜயோகியாகவோ மாறிவிடுகிறான். ஹடயோகம் ராஜயோகத்தில் முடிகிறது. ராஜயோகம் ஞான யோகத்தில் முடிவடைகிறது. ஒரு ராஜயோகி பொறுமையுடன் கடந்தவம் செய்து அதன் மூலம் மனத்தில் இருக்கும் சிற்றின்ப சம்பந்தமான நினைவுகளை அகற்றி மனத்தை பரிசுத்தம் செய்து அந்தர்முகமாக்கிவிட்டால் அவனுடைய ஞான திருஷ்டியானது ஆழ்ந்ததும் கூர்மையானதுமாக மாறிவிடும். கண் இமைப்பதற்குள் ஏதாவது அருகிலுள்ள விஷயங்களையோ அல்லது வெகு தூரத்தில் உள்ள விஷயங்களையோ அவனால் பூரணமாக அறிந்து சொல்லக்கூடும். அவனுடைய மனம் பேரொளி மிக்க சோதனை தீபம் போல் இருக்கிறது. ஒரு மனிதன் சமுத்திரத்தில் ஆழ்ந்து மூழ்கி எவ்விதம் முத்து சிப்பிகளை வெளியில் வாரிக்கொண்டு வருகிறானோ அவ்விதம் போல ராஜயோகியின் மனம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து மூழ்கி ஒரு கணத்திற்குள் உண்மையை வெளிப்படுத்துகிறது. 12 பிராணாயாமங்கள் ஒரு பிரத்யாகாரம். 12 பிரத்யாகாரங்கள் ஒரு தாரணை. 12 தாரணைகள் ஒரு தியானம். 12 தியானங்கள் ஒரு சமாதி. உதாரணமாக 12 செகண்டுகள் மூச்சை நிறுத்தினால் அது ஒரு பிராணாயாமம். அவ்விதம் 12 பிராணாயாமங்கள் அதாவது 2 நிமிஷம் 24 செகண்டுகளுக்கு மூச்சை அடக்குவது ஒரு பிரத்யாகாரம். அப்படி 12 பிரத்யாகாரங்கள் அதாவது 28 நிமிஷம் 48 செகண்டுகளுக்கு மூச்சை நிறுத்துவது ஒரு தாரணை. அங்கனம் 12 தாரணைகள் அதாவது 5 மணி 45 நிமிடம் 36 செகண்டுகளுக்கு சுவாசத்தை அடக்குவது அல்லது ஒரு குறித்த பொருளிலோ அல்லது புள்ளியிலோ மனத்தை நிறுத்துவது
ஒரு தியானம். அவ்விதம் 12 தியானங்கள், அதாவது 2 நாள் 21 மணி 7 நிமிஷம் 12 செகண்டுகளுக்கு சுவாச வந்தனம் செய்வது ஒரு சமாதி ஆகும். கோரக்கர் என்னும் யோகி மூச்சை 2 மணிகள் அடக்குவது ஒரு தாரணை என்றும், 24 மணிகள் அடக்குவது ஒரு தியானம் என்றும், 12 நாட்கள் சுவாசபந்தனம் செய்வது ஒரு சமாதி என்றும் சொல்கிறார். ஆசனம் என்பது விதை, பிராணாயாமம் அல்லது சுவாசபந்தனம் செய்வது வேர். அபியாசத்தை ஒழுங்காக செய்வது மலை. நல்ல தேக ஆரோக்கியம் புஷ்பம். மனத்தை ஒருமுகப்படுத்துவது பலம். இதுவே ஹடயோக மார்க்கம். சித்தாசனம், பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், முக்தாசனம், வீராசனம், பத்ராசனம், மயூராசனம், சிம்ஹாசனம், கோமுகாசனம் என்பவைகளே மிகச்சிறந்தவை என்பது சிவயோக பிரித்திபீகையின் கருத்து. ஒரு யோகி விழிப்பாய் இல்லாவிடில் யமம், நியமம் முதலிய பூர்வாங்க அபியாசங்களில் நன்கு பயின்று தேர்ச்சி அடையாவிடில் அவன் மாறன் அல்லது மன்மதன் அல்லது சைத்தான் என்பவனின் அன்புகளால் தன்வயமின்றி அடிபட்டு தன்னுடைய குறிக்கோளிலிருந்து நழுவி விடுகிறான். அவன் தன்னுடைய சக்திகளை சுயநலமான காரியங்களில் பயன்படுத்தி அதனால் பரிதாபகரமான வீழ்ச்சியை அடைந்து துன்புறுகின்றான். அவனுடைய புத்தியானது மோகத்தினால் குருடாகி குயுக்தியுள்ளதாக மாறிவிடுகிறது. அதனால் அவன் யோக பிரஷ்டனாகி விடுகிறான். தன்னுடைய அறிகுறியான யோக சக்திகளால் உலகத்தை ஏமாற்றும் ஜால வித்தைக்காரனாகி விடுகிறான். அவன் யோகிகளின் மத்தியில் குடியை கெடுக்கும் கோடாரி கம்பாகி ஜனசமூகத்திற்கே தீங்கு விளைவிப்பவனாகிறான். சித்த சுத்தி என்பது மனத்தை பரிசுத்தம் செய்வது. நாடிகள் அல்லது நரம்புகளின் குழாய்களின் குழாய்களை சுத்தம் செய்வதற்கு நாடி சுத்தி என்று பெயர். பஞ்சபூதங்களை பரிசுத்தம் செய்தல் பூதசக்தி எனப்படும். ஆதாரம் அல்லது தாங்கும் ஸ்தானத்தை சக்தி சுத்தி செய்வதற்கு ஆதார சுத்தி என்று பெயர். சுத்தி எவ்விடம் இருக்கிறதோ அவ்விடத்தை சித்தி தானாகவே வந்தடையும். சுத்தி இல்லாமல் சித்தி உண்டாகாது. யோகபியாசத்தை கற்றுக்கொள்வதில் உன்னுடைய நோக்கம் சுத்தமாக இருக்க வேண்டும். பூரணமான பிரம்மசரியத்தின் மூலமாக ஆத்ம சாக்சாரத்தை அடைய வேண்டும் என்னும் நோக்கம் ஒன்றையே நீ கடைபிடிக்க வேண்டும். ஸ்திரீ விஷயங்களில் உயர்ந்த நோக்கமுள்ளவனாய் இரு. யோகபியாசத்தால் அடையப்பட்ட சக்திகளை நீ துர்விநியோகம் செய்யக்கூடாது. உனது எண்ணங்களை முற்றிலும் ஆய்ந்து சீர்திருத்தம் செய்து கொள். யோக மார்க்கத்தில் பல சோதனைகளும் ஆபத்துகளும் இருக்கின்றன. குழந்தாய், விழிப்புடன் இரு. நான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்கிறேன். சாதகர்கள் ஆத்ம அனுபவத்திற்காக கதறுகிறார்கள். அவர்கள் குண்டலினியை எழுப்பிவிடுவதற்காகவும் சமாதிக்காகவும் கூச்சலிடுகிறார்கள். அனுபவமானது வெளிப்படையாக சித்திக்கும் சமயத்தில் அவர்கள் பயந்து நடுங்கி சாதனத்தை நிறுத்தி விடுகிறார்கள். ஆதாரம் தெய்வத்தன்மை பொருந்திய ஜோதியை அடைவதற்கு தகுந்தபடி பலமுள்ளதாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறது இல்லை. ஆழ்ந்த தியானத்தினால் சரீரத்தை மறந்து இன்னும் உயர செல்லும் மையத்தில் அவர்கள் மிக மிக பயந்து விடுகிறார்கள். தங்களுக்கு சரீரம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காக அவர்கள் தங்கள் கண்களை திறக்கிறார்கள். ஆழ்ந்த தியானத்தினால் சுவாசம் நின்றுவிடும் சமயத்திலும் அது சம்சாரத்தை நோக்கி நகரும் சமயத்திலும் பெரும் பீதி அடைகிறார்கள். மூக்கில் மூச்சு இயங்குகின்றதா இல்லையா என்பதை அறிய அவர்கள் தங்கள் கண்களை திறக்கிறார்கள். அப்பொழுது தியானம் கலைந்து விடுகிறது. சஞ்சலமற்று இரு. குண்டலினியை எழுப்ப வேண்டும் என்னும் கவலை உனக்கு வேண்டா. உன்னுடைய முழு சக்தியையும் கவனத்தையும் மனத்தை சுத்தம் செய்வதிலும் மனத்திலுள்ள அழுக்குகளாகிய சூக்கும மோகம், சூக்கும அகங்காரம், சூக்கும பற்றுதல், சூக்கும பந்தம், சூக்கும பேராசை, இன்னும் மறைந்திருக்கும் ஏனை சூக்குமமான ஆசைகள் முதலியவைகளை அகற்றுவதில் பயன்படுத்த வேண்டும். இது மிக முக்கியமானது. மேலே சொல்லிய சூக்குமமான வாசனைகள் சித்தத்தில் மறைந்திருக்கும் போது குண்டலினி எழுப்பப்பட்டாலும் கூட அதனால் உனக்கு அனுகூலம் ஏற்படாது. மேலே சொல்லப்பட்ட மறைந்திருக்கும் வாசனைகளிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மனத்தை சுத்தம் செய். வாசனைகளையும் ஆசைகளையும் அழி. ஒழுங்கான முறையில் சாதனம் செய். நீ எங்கனம் முயன்றாலும் உன்னுடைய நிழலை கட்டுப்படுத்த உன்னால் முடியாது. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம்.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம்.com.